ஒன்று நம்பிக்கை, ரெண்டாவது சத்தியம், மூன்றாவது வழிபாடு. மதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்காதீங்க, மதம் பிடித்தவர்கள் தான் மதத்தில் இருக்க முடியும். ஞானத்தின்படி பார்க்கும்போது இறைவன் உங்களுக்குள் தான் இருக்கிறான். கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா மனம் அமைதி பெறுறதுக்கு மந்திர உச்சாரணங்கள் பண்ணியோ, இல்லை சர்ச்சில் வந்து ஜபம் பண்ணியோ, இல்லை மசூதியில் வந்து வேறு ஏதாவது ஓதியோ, அவங்க வந்து அந்த இடத்த அமைதிப்படுத்தி வச்சுருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா உடனே அந்த வைப்ரேஷன் ஒன்றாகவும் உங்கள் மனம் அமைதியாகுது. மெய்ஞான தத்துவத்தின்படி பார்க்கும்போது பெண்கள் தாராளமாக பீரியட்ஸ் டைமில் கோவிலுக்கும் போகலாம், விளக்கும் ஏற்றலாம். காலை வணக்கம். நான் ஒரு தமிழ் ஆசிரியராக பள்ளியில் வேலை பார்க்குறேன். சிறு வயசு முதலே எனக்கு வந்து இந்த யோகம் சம்மந்தமான புத்தகங்களை நிறையா படிச்சிருக்கேன், அதை பற்றி நிறையா தெரிஞ்சிட்ருக்கேன். இருந்தாலும் இதை முறையாக கற்றுக்கணும், நமக்கு ஒரு குரு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. நேற்றுக்கு நான் இந்த பரம்பொருள் கிளாஸ் அட்டன் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளோட பிறவி பயனே அடைஞ்ச மாதிரி இருந்தது. மகாவிஷ்ணு அவங்க வந்து அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் 4 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே அந்த உட்காந்து நமக்கு கேட்கவே உட்காந்துருக்க முடியல, கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் ஒரு பெரிய சொற்பொழிவு கொடுத்தாங்க. ரொம்ப அவங்களோட கடவுள் வந்து அவங்களை நல்லா ஆசீர்வதிப்பாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸு. அதாவது நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாமே அழிஞ்சிட்டு ஒரு புது பிறவி எடுத்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு தன்மை இருந்தது. இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற நவம்பர் 13, 2022 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு சிங்கப்பூரிலும், அதைத் தொடர்ந்து நவம்பர் 26, 2022 பினாங் மலேசியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ, இல்லை அதில் உள்ள ஃபார்மில் உங்களது பெயரை பதிவு செய்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கி எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏகப்பட்ட டைம் ஏகப்பட்ட வீடியோஸில் சொல்லிட்டேன், ஏகப்பட்ட கிளாஸஸ்லையும் சொல்லிட்டேன், இன்னும் பல பேர் இது ஒரு கேள்வியாகவே கேட்குறேன், அதனால் இது ஒரு தனி வீடியோவாகவே பண்ணிடலான்ற முடிவுக்கு வந்தாச்சு. பீரியட்ஸ் டைம், அதாவது மாதவிடாய் காலத்தில் தீட்டுன்னு சொல்கிறாங்களே, நான் விளக்கேற்றலாமா, நான் கோயிலுக்கு போகலாமா? நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, ஆனால் வேறு சமூக தினர் வேறு மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் அம்மா அப்பாவே என்னை திட்டுறாங்க, என் தாத்தா பாட்டி என்னை திட்டுறாங்க அப்படின்னா, இதில் நீங்கள் 3 விஷயத்தை நல்லா கவனிக்கணும். 1 நம்பிக்கை, 2 சத்தியம், 3 வழிபாடு. நம்பிக்கைன்றது என்ன? காலம் காலமாக இருந்து வரக்கூடிய நம்பிக்கை என்ன? தீட்டு அந்த மாதிரி நேரத்தில் பிளட் அதிகமாக போகும்போது என்ன ஆகுனா கடவுள் நம்மளை வெறுத்துருவார். இது எப்படி கான்செப்டே எனக்கு புரியலையே. ஞானம் என்ன சொல்லுது? நான் சொல்லலை, பெரிய பெரிய சித்தர்களே சொல்லிட்டாங்க. சிவானந்த பரமஹம்சரியால் இருந்து உயர்ந்த நிலை மகான்கள் ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, மதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்காதீங்க, மதம் பிடித்தவர்கள் தான் மதத்தில் இருக்க முடியும். மதத்தை கடந்து மதம் பிடிக்காத தன்மையில் உண்மையை பார்க்கணும் அப்படின்னா அன்பில் இருக்கணும், கருணையில் இருக்கணும். அது என்ன சொல்லுது அப்படின்னா, வலியோடு இருக்கும்போது மருந்து போடுன்னு சொல்லுது. அவ்வளோதான் கான்செப்ட், அவ்வளோதான் ஞானம். எது வலியோடு இருக்கும்போது எந்த மருந்து போடணும், எந்த வலியோடு இருந்தாலும் சரி அந்த வலிக்கு என்ன மருந்தோ அதை கொடு, அவ்வளோதான். அப்படின்னா என்ன, டிப்ரெஷனில் இருக்காங்களா, ஹீலிங்கான வேர்ட்ஸ் கொடு. காலில் அடிபட்டிருக்கா, மருந்து போடு, ஆயின்மெண்ட் தடவு. வயிறு ரொம்ப ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்கா, சுடு தண்ணி குடி, இவ்வளோதான் மருந்து. அதுபோல் பார்க்கும்போது பீரியட்ஸ் டைமில் ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் மூட் ஸ்விங்கில் இருப்பாங்க, வயிற்று வலியில் இருப்பாங்க, ரொம்ப முடியாத பெயின்லாம் கடந்து ஒரு மாதிரி அன்னீசியான ஒரு ஃபீலில் இருப்பாங்க. அவங்க மேலே அவங்களுக்கே வெறுப்பு வரும், கடுப்பு வரும். அந்த மாதிரி நேரத்தில் அவர்களை அரவணைப்பது தான் மருந்து. அவர்களை விட்டு விலக்கி வைப்பதற்கு பேர் மருந்தே கிடையாது, புரிந்து கொள்ளுங்கள். ஞானத்தின்படி பார்க்கும்போது இறைவன் உங்களுக்குள் தான் இருக்கிறான். கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா மனம் அமைதி பெறுறதுக்கு மந்திர உச்சாரணங்கள் பண்ணியோ, இல்லை சர்ச்சில் வந்து ஜபம் பண்ணியோ, இல்லை மசூதியில் வந்து வேறு ஏதாவது ஓதியோ, அவங்க வந்து அந்த இடத்த அமைதிப்படுத்தி வச்சுருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா உடனே அந்த வைப்ரேஷன் ஒன்றாகவும் உங்கள் மனம் அமைதியாகுது. அங்கே தான் கடவுள் இருக்காரான்னு கேட்டால் அங்கேயும் கடவுள் இருக்கிறார், ஆனால் அதோட நட்டகல்லு பேசுமோ நாதன் உள்ளே இருக்கையில், உள்ளுக்குள்ளேயே இறைவன் இருக்கிறார். ஒருவேளை கோயிலுக்கு சர்ச்சுக்கு மசூதிக்கு நீங்கள் போறீங்கன்னா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், ஞானத்தின்படி பார்க்கும்போது தவறே கிடையாது. கருணை நெறியிலும் சித்தர் நெறியிலும் தீட்டு என்பதே கிடையாது.
மெய்ஞான தத்துவத்தின்படி பார்க்கும்போது பெண்கள் தாராளமாக பீரியட்ஸ் டைமில் கோவிலுக்கும் போகலாம், விளக்கும் ஏற்றலாம். உங்கள் வீட்லேயும் நீங்கள் தாராளமாக விளக்கேற்றி வைக்கலாம். பயம் பதட்டம் படபடப்பிலேயே இருக்காதீங்க. ஏதாவது ஆயிருமோ, ஏதாவது கெட்டது நடந்துருமோ, சாமி ஏதாவது சாபம் கொடுத்துருமோ, இல்லை எனக்கு புரியல, நீங்கள் ஏதேதோ பெரிய பெரிய தப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பண்ணியிருக்கீங்க, அதுக்கெல்லாம் கொடுக்கல சாமி சாபம். இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு எப்படி சாமி உங்களுக்கு உடனே சாபம் கொடுக்கும்? முதல்ல இதில் என்ன தப்பு இருக்குது உங்களுக்கு சாமி சாபம் கொடுக்கறதுக்கு? ஒரு சில பேர் ஒரு சில மதங்களை உருவாக்கும் போது ஒரு மேல்தட்டு மக்கள் ஒரு சில காரணங்களுக்காக, அவர்களுடைய சில தேவைகளுக்காக, சுயநலத்திற்காக ஒரு சில விஷயத்தை அப்படி உருவாக்கி வச்சுட்டாங்க. ஆனால் அப்படி கிடையாது, அதை புரிந்து கொள்ளுங்கள். வழியில் இருக்கும்போது அரவணைப்பது தான் உத்தமம். கணவன் வந்து விளக்கி வைப்பது உத்தமமே கிடையாது. சரி, கணவனும் குடும்பமும் விளக்குது அப்படின்னா எங்கே போவேன் நானே? இறைவனை நோக்கி தான் போவேன். அப்போ இறைவனும் என்னை ஒதுக்கிட்டாருன்னா நான் ஏன் இந்த உலகத்தில் வாழணும்னா ஒரு பெண் கேள்வி கேட்கணுமே தவிர, ஐயோ போகக்கூடாதான்னு பயப்படக்கூடாது. நம்மை அரவணைப்பவனுக்கு பேர் தான் கடவுள், நம்மளை ஒதுக்கி வைப்பவனுக்கு பேர் கடவுளே கிடையாது. அப்போ ஏங்க கடவுள் இப்போதைக்கு என்னை ஒதுக்கி வச்சிருக்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் கடவுள் வந்து உங்களை ஒதுக்கி வைக்கல, நீங்கள் தான் கடவுளை ஒதுக்கி வச்சுட்டீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கடவுளை நோக்கி ஓடுறீங்களோ, கடவுளை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறீங்களோ, அவ்வளோ அதுக்கு ஈக்குவலாக அதோட அதிகமாக கடவுள் உங்களை நோக்கி பயணம் செய்து வருவார். இறைவனோட தற்சுதந்திரத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழலான்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டாரு. அப்போ உங்களுக்கு எப்படி வேணாலும் பிடிச்ச மாதிரி வாழலாம். நீங்கள் இறைவனை நோக்கி வந்தீங்களா, அதான கேள்வி. அப்போது நீங்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக இறைவனை நோக்கி செல்லலாம். உங்களை அரவணைக்கக்கூடிய அந்த பக்குவமும் ஆற்றலும் கோவிலுக்கு உண்டு. நான் வந்து மாதவிடாய் காலத்தில் தாராளமாக கோவிலுக்கு போங்கன்னு சொல்லி பல பெண்களை அனுப்பிச்சிருக்கேன். ஏகப்பட்ட பெண்கள், ஏகப்பட்ட உமன் வந்து பார்த்தீங்கன்னா இன்று வந்து பீரியட்ஸ் டைம்லையும் கோயிலுக்கு போகிறாங்க. புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்குலாம் ஒன்றும் ஆகலை, நல்லா தான் வாழ்கிறாங்க, சிறப்பாக வாழ்கிறாங்க. உலகம் ஃபுல்லாக சொல்கிறேன், உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு ஜூம் கிளாஸ்லையும் சொல்லிட்டேன், வீடியோ மூலியமாகவும் சொல்லிட்டேன், நேரடி வகுப்பு அட்டன் பண்ணுறவங்ககிட்டயும் சொல்லிட்டேன், நிம்மதியாகத்தான் வாழ்கிறார்கள். பயப்பட வேண்டாம், நிம்மதியாக பயணம் பண்ணுங்க. நமக்கு என்று ஒரு கஷ்டம் வருகிறதோ, அந்த அது பீரியட்ஸ் பெயினாக இருந்தாலும் சரி, பீரியட்ஸுன்றீங்க, பெயின்னு சொல்கிறீங்க, தொடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, எல்லாமே சரி, அது ரொம்ப தீட்டுன்றீங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் என்பவன் அந்த பீரியட்ஸ் மொத்தமும் 10 மாதம் ஒன்றாக சேர்ந்து தான் பனிக்கூடத்திலிருந்து குழந்தையாக வெளிவருகிறது. அப்போ அது பெரிய தீட்டு கிடையாதா? புரியலையே எனக்கு. அப்போ அவனை மட்டும் தொடலாமா? 24 மணி நேரம் தீட்டாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறவனாதான் அர்த்தம். அது என்ன பீரியட்ஸ் டைமில் மட்டும் அப்போ விலக்கி வைக்கிறீங்கன்னா என்ன காரணம்? நீங்கள் உங்களது சுய தேவைகளுக்காக, உங்களது லாபத்திற்காக மக்களை பயம்படுத்தி வைத்துள்ளீர்கள். இதுக்கு பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. இந்த உண்மையை எவன் ஒருவன் உணர்ந்து, பெண் என்பவள் எந்த ஒரு சூழ்நிலையும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, ரொம்ப சென்சிட்டிவானவங்க. அதே சமயத்தில் அந்த பெண்ணை பாதுகாப்பது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தக்க சமயத்தில் தக்க நேரத்தில் அவர்களை அரவணைப்பதும் நம் பொறுப்பு தான் என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். ஸோ பெண்களே, தயவுசெய்து மறுபடியும் சொல்கிறேன், பீரியட்ஸ் டைமில் தாராளமாக கோயிலுக்கு போங்க, தாராளமாக உங்கள் வீட்டில் விளக்கும் ஏற்றலாம், எந்த வித தவறும் இல்லை. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க, சண்டைக்கு வருவாங்கன்னா நீ அவங்ககிட்டயே சொல்லாதீங்க, உங்கள் அம்மாகிட்டையும் சொல்லாதீங்க, உங்கள் அப்பாக்கிட்டையும் சொல்லாதீங்க, உங்கள் கணவன்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவம் இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லி பிரயோஜனமே கிடையாது. உங்களுக்கு பீரியட்ஸாக இருக்குன்றது நீங்கள் சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லணும் எப்படி தெரியும். அதனால் நீங்கள் வாட்டு உங்கள் விருப்பத்துக்கு போங்க, உங்கள் விருப்பத்துக்கு வாங்க. கடவுள் தண்டிக்க மாட்டார். சத்தியமான உண்மை, சத்தியமான உண்மை, சத்தியமான உண்மை. இது பொய்யாக இருந்தால் அந்த இறைவன் என்னையே தண்டிப்பார். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நான் சொல்வது எனது வாக்கே கிடையாது, சித்தர் பெருமக்களினுடைய வாக்கை தைரியமாக சொல்கிறேன். முதல்ல அந்த பயத்திலிருந்து வெளியில வாங்க, நம்பிக்கையோடு பீரியட்ஸ் டைம்ல கோவிலுக்கு போங்க, தப்பே கிடையாது. நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து
வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும். அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.